வம்சு குண்டித சர்வாங்கீம் அப்படிங்கிறாள் சீதை. சமாம் திருஷ்டுவா நரபதிஹி முஷ்டி விக்ஷேப தத்பரஹா வம்சு குண்டித சர்வாங்கீம் ஜனகோ விஸ்மிதோ பவத். ஒரு பூமியில் உழும்போது ஒரு குழந்தை கிளம்பினதுன்னா அதுலேருந்து பிறந்த குழந்தை உடம்பு முழுக்க மண், எனக்கு அந்த மண்ணெல்லாம் தன்னுடைய இதனால் துண்டுனால் தட்டி விட்டுட்டு பார்க்கிறார். எப்படி உயிரோடு இருக்க முடியும்னால் அதான் அவதார புருஷர்கள்ங்கிறது. அவதார புருஷர்களுடைய லட்சணம் இது. எல்லாராலையும் அப்படி இருக்க முடியும். இந்த இந்த வல்லபாச்சாரியார்னு ஒரு மகான் இருக்காரே, வல்லப சம்பிரதாயம்னு பேர். அவருடைய ஜனனத்தை பற்றி சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்கும். அவள் அம்மா அப்பா அம்மா காசியில் இருந்தா, அக்னிஹோத்திரிகளுடைய குடும்பம் இந்து முஸ்லீம் கலவரம் வந்த சமயத்தில் காசியை விட்டு அவள் ஓடி வரார். வெளியில் ஒரு காட்டு வழியாக வரத்தே பூர்ண கர்ப்பிணி அவள் அம்மா, பிரசவ வலி, நடக்க முடியல, தாங்க முடியாமல் அங்கேயே பிரசவிச்சா குழந்தை பார்த்தா செத்து போயிடுத்து, சலனமே இல்லை அந்த குழந்தைகிட்ட. அதனால் என்ன பண்ணினால், அங்கே ஒரு ஆலமர பொந்து, அந்த ஆலமர பொந்தில் இந்த குழந்தையை வச்சுட்டு மேலே வேணால் நாய் நரியெல்லாம் சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டு பொந்தில் வச்சுட்டு அது மாதிரி இவர் புதைச்சி வச்சுட்டு போயிட்டா. ரொம்ப கைத்தாங்களா பத்னி ஆயிஷின்வே ஒரு கிராமத்தை திண்ணையில் படுத்துட்டுருக்காள். பசி, தாகம், பிரசவித்த வேதனை, குழந்தை இறந்து போயிடுத்தேங்கிற வருத்தம் எப்படி இருக்கும்? ஒரு நிமிஷம் யோசனை பண்ணுவோம். இன்றைக்கி சௌகஜமாக சொல்கிறோம் நாம் கதை. எந்த நிலையில் இருந்திருப்பாள்? கண்ணீர் விட்டு அப்படியே கதறின்னு இருக்காள். உடம்பு அசதியினால் கண்ணை தூங்கினாள். தூக்கம் வந்து தூங்கல. அந்த தூக்கத்தில் சொப்னம் அந்த குழந்தை அழறா மாதிரி, உயிரோடு இருக்கா மாதிரி வந்து உடனே மறுநாள் காலத்தால் எழுந்து வந்து பார்க்குறாள். அந்த குழந்தையில பொந்தை விட்டு எடுத்து பார்த்தா அந்த குழந்தை உயிரோடு இருக்குது. நேற்றுக்கு அந்த குழந்தை உயிரோடு இல்லை, இன்றைக்கி அந்த குழந்தை உயிரோடு இருக்குது. அந்த குழந்தைக்கு வைஸ்வானரன்னு பேர் வச்சா. வைஸ்வானரன், விராதபதி, இதெல்லாம் வந்து அக்னி பகவானோட பெயர். அது அந்த பெயரை வச்சு பின்னாடி தான் அவருக்கு வல்லபர், ஸ்ரீ வல்லபர்னு பெயர் வரப்போகிறது. இப்படி இறந்து போயிடுத்து அப்படிங்கிற குழந்தை எப்படி இருக்கும்? புதைச்சி வச்சுறதெல்லாம் இதெல்லாம் வந்து ரொம்ப அபூர்வம். இப்போ உயிரோடு இருக்கிறதேவே சாக்கடையில் போட்டு ஒரு குழந்தைய உயிரோடு எடுத்தா அதெல்லாம் விஷயம் வேறு. ஒரு மண்ணுக்குள்ளேருந்து எடுக்கிறதே இத்தனை நாளாக மண்ணுக்குள்ளே எப்படி இருந்திருக்கும்னு கேட்க முடியுமா? இது மட்டும் இல்லை, ஆகாசத்துலேருந்து ஒரு அவத்து இது வேற வருது. தர்மேன அந்தரிக்ஷேச்ச வா குப்த பிரதிமா மானுஷிகில ஏவமே தன்னரபதே தர்மேன தனயாத்தவா. இந்த குழந்தை இருக்கே இவள் உன்னோட புத்திரி அப்படின்னு வரது. ஆகாச அசரீர வாக்குன்னு சொல்றது பூமியிலேருந்தும் கிடச்சிருக்காள். இவளுக்கு என்ன பெயர் வைக்கலாம் அப்படின்னா லாங்கலம் அப்படின்னா அந்த கலப்பைக்கு பெயர். அதால் போடக்கூடிய அந்த கோடு இருக்கு பாருங்கோ, அதுக்கு சீதான்னு பெயர். சீதா லாங்கல பத்ததிஹி அப்படின்னு, அந்த நேர்கோட்டுக்கு சீதா அப்படின்னு பெயர். அதனால் சீதா அப்படின்னு பெயர். இன்றைக்கும் சீதா ஜாவோங்கிறானோ ஹிந்தியில், நேரப்போ சம்ஸ்கிருதம்தான் சீதா அப்படின்னா நேர்கோடுன்னு அர்த்தம். அதுவும் கலப்பையால் உழப்பட்ட கோடு. இந்த குழந்தைய எடுத்துன்னு வந்தால் தத்தாஸ்மீஷ்டவத் தேவ்யை ஜேஷ்டாயி புண்ணிய கர்மணாம் தயா சம்பாவிதா சாஸ்மி ஸ்னிக்தயா மாத்ரு சௌஹ்ருதாதி. என்னை வளர்க்கிறாள். அவளுக்கு ஏற்கனவே அவருக்கு குழந்தை கிடையாது. ஜாதகம்ங்கிறது அபூர்வமான விஷயம். சில பேருக்கு குழந்தை இருக்காது, ஜாதக ரீதியாக குழந்தை இருக்காது. ஸ்வீகாரம் எடுத்துக்கிறது அப்படின்னு ஒரு யோகத்தை சொல்லியிருக்கார் நம்ம போதாயனர். இந்த மகரிஷிகளில் போதாயனர் அப்படிங்கிற மகரிஷி தான் ஸ்வீகாரம் எடுத்துக்கிற விஷயத்தை சொல்லியிருக்கார். ஸ்வீகாரம் எடுத்துனோடனே அடுத்த வருஷம் அவளுக்கே குழந்தை பிறக்கும். இதெல்லாம் அபூர்வ விஷயம். ஏன்னால் இவா ஜாதக ரீதியாக இல்லைன்னாலும் அவன் ஜாதகத்தில் சகோதரஸ்தானம் வலுவாக இருக்கும். இந்த ஸ்வீகாரம் எடுத்துக்கிற அவத்தில் அவன் ஜாதக ரீதியாக சகோதரஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால குழந்தையை கொடுத்துருமது இவாளுக்கு.
அது மாதிரி இவனுக்கு குழந்தை பிறக்கல, குழந்தையே கிடையாது. இந்த சீதையை கொண்டு வந்த உடனே அடுத்தது ஊர்மையில் பிறந்துட்டாள், ஊர்மையில் பிறக்கிறாள். இந்த குழந்தையை வளர்த்துன்னு வரால் பொம்மநாட்டியோ பீர்க்கங்கொடியோன்னு சொல்லுவாள் கிராமத்தில், பொன் குழந்தையோ பீர்க்கங்கொடியோன்னு. இந்த இந்த விவசாயத்தில் புடலம், அவரை, பீர்க்கம் இதெல்லாம் கொடி, பூஷணி, பரங்கி இதெல்லாம் கொடியில் காய்க்கிற காய். இந்த பீர்க்கங்காயின்னு ஒன்று இருக்குது, அந்த கொடி இருக்குது பாருங்கோ, இன்றைக்கி கீழே இருக்கும், மறுநாள் காலத்தில் பார்த்தா இது மேலே ஏறி இருக்கும். அது அவ்வளோ ஃபாஸ்ட்டு வளர்றதுல. அது மாதிரி பொம்மநாட்டி குழந்தை நம்ம பார்க்குறதே இப்படி பார்க்குற மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தா பெருசாக இருக்கும், நம்மளே தொட்டு கொஞ்சத்துக்கு யோஜனையாக இருக்கும் நமக்கு. அந்த அந்த அது மாதிரி நம்மாவது குழந்தை நம்மாவது குழந்தைன்னு நினச்சிட்டு இருப்போம். இன்றைக்கி எத்தனை பேர் 40 வயசு பொண்ணையும் குழந்தை குழந்தைங்கிறான், அது வேறு விஷயம். அந்த அளவுக்கு அது வளர்ந்துடும். அது இங்கே ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுகிறாள் சீதையும் சரி வால்மீகியும் சரி. நான் அப்படி வளர்ந்துன்னு வரதே என்னை எங்கள் அப்பா பார்த்தார், அவருக்கு தூக்கி வாரி போட்டுது. பதி சயோக சுலபம் வயோ திருஷ்டுவா துமே பிதா சிந்தாமத்தீனா வித்தனாசாதிவாதனா. அந்த ரசம் இருக்கே அது அப்படி தொங்க விடுற மாதிரி தான் வார்த்தைகளை உபயோகப்படுத்தணும், உடச்சும் பேசக்கூடாது. மல்லிகைப்பூனா நன்னா இருக்குன்னா வாசனையாக இருந்தால் மூக்கு கூட்ட வச்சு பார்க்கலாம், இதை கசக்கியாக பார்க்கறது. அது மாதிரி இந்த சீதையோட நிலையை சொல்கிறால் பதி சயோக சுலபம் வயகா. இந்த நிலையில் என்னை பார்த்தார், பார்த்தவுடனே எங்கள் அப்பாவுக்கு தூக்கி வாரி போட்டது. மேப்பிதாங்கிறார், கல்யாணம் என்ன அர்த்தம், கல்யாண வயசு வந்துடுத்து சீதைக்கு அப்படின்னு எங்கள் அப்பா கவலைப்பட்டான்னா. மேப்பிதான்னா என்ன, தரித்திரனா, எத்தை வித்து இதை கல்யாணம் பண்ணுறது, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாமல் தவிப்பாள் ஒரு காலத்தில். இப்போ பொண்ணை பெற்றவா தான் பாக்கியசாலை, இது வேறு விஷயம். ஒரு காலத்தில் தவிப்பாள், பொண்ணை பெற்றுட்டு கல்யாணம் ஆகாது, மூணு நாலு பொண்ணாக பிறந்திருக்கும், ஒரு 5 நிமிஷம் அசந்து தூங்கினா கூட மா பொண்டாட்டி சத்தம் போடுவா, பொண்ணை பெற்றுட்டு என்ன தூக்க வேண்டி கிடக்குன்னு. எல்லாம் ஒரே பந்தலில் வச்சு கல்யாணம் பண்ணுற மாதிரி வயசாக இருக்கும். ஜாதகம் கேட்டால் பிள்ளையாத்துக்காரன் ஜாதகத்தை கொடுக்க மாட்டான் அந்த காலத்தில், ஏன்னா இவன்ட்ட என்ன இருக்குது, இவன் என்னத்தை பண்ண போகிறான், சீனிசேனத்தை என்ன பண்ணுவான் அப்படின்னு. இது மாதிரி மாட்டின்ற ஒருத்தன் நேர ஸ்ரீரங்கத்துக்கு போனான், ரங்கநாதரை பார்த்தான் ஏற இறங்க, உனக்கு என்னம்மா தூக்கம் வருதுன்னு கேட்டான். சேஷே சேஷே விசேஷே ஜம்முன்னு ஆனந்தமாக இடதுகையை மடக்கி வச்சுட்டு இப்படி தூங்குறியற, வலதுகையை மடக்கி வச்சுன்னு தூங்குறிய ரங்கநாதா, தன மாநகரா கன்யா கிண்ணஜா தா குலேத்தவா, தனத்தையும் மானத்தையும் அபகரிக்கக்கூடிய பெண்ணு உனக்கு பிறக்கலேன்னு நினைக்கிறேன், உங்கள் ஆத்தில் இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால தான் அப்படி நன்னா சுகமாக தூங்குற. பொண்ணை பெற்றவனால தான் தூக்கம் வருமா, உண்மையாகவே அந்த ஒரு தர்மத்தில் ருச்சி உள்ளவாளுக்கு புரியும் நான் சொல்கிறது. இன்றைக்கி அதெல்லாம் அந்த அப்படின்னா என்னென்ன தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கான்செப்டே மாறி போயிடுது. உயர்ந்த தர்மத்தில் சிந்தனை உள்ளவர்களுக்கு தூக்கி வாரி தான் போடும். அது இவர் எப்படி கவலைப்பட்டார்னால் வித்தனாசாய்வ அதனஹான்னா, சேர்த்து வச்ச பணமானது செலவிழிஞ்சு போயிடுத்துனா எப்படி கவலைப்படுவனோ அது மாதிரி கவலைப்பட்டான்னா. திடீர்னு இப்படி கல்யாணம் அப்படின்னு ஒன்று, ஏன் அப்படின்னா பொண்ணுக்கு வரன் தேடணும்னா அதுக்கு எப்படி கல்யாணத்துக்கு நாம் பண்ணணுங்கிறதுக்கு சொல்கிறா சீதை. சதிருஷாச்ச அபகிருஷ்டாச்ச லோகே கன்யா பிதாஜனாத் பிரதர்ஷ நமவாப்னோதி சக்கரேனாபி சமோபுவி. அவன் எப்பேற்பட்ட இந்திரனாக இருந்தாலும் சரி, பொண்ணை பெற்றா சில கஷ்டங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும், அவமானங்கள் கஷ்டங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். அவன் எப்பேற்பட்ட இந்திரனாக இருந்தாலும் சரி, இது நம்மளுடைய ஒரு பழக்கத்தில் இருக்குது, அது தப்பு, அது ரைட்டுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் சீதை சொல்கிறாள் அதை, நாம் சம்பந்தம் தேடும்போது எப்படி தேடணும்னால் நமக்கு மேலே உள்ளவனை பார்க்கவே கூடாது, நம்ம வசதிக்கு மேலே இருக்கான் பாருங்க அவங்கிட்டையே போகக்கூடாது. சதிருஷாச்ச அபகிருஷ்டாச்ச, நமக்கு சமானமாக உள்ளவனை பார்க்கலாம், நமக்கு கீழே உள்ளவனை பார்க்கலாம், நமக்கு மேலே உள்ளவனை எக்காரணம் கொண்டும் பார்க்கவே கூடாது. ஏன்னா அவன் சொல்கிற சம்பிரதாயத்துக்கு இருக்கிற சொத்தெல்லாம் பண்ணினா ஒரே பொண்ணுக்கே சொத்து முழுக்க காலியாயிடும்,
அவனோட போராடுறதுக்கே நமக்கு சரியா இருக்காது. அப்புறம் மிச்ச நாலு பொண்ணுக்கு எங்க போறது? அதனால கல்யாணம் பண்ணும்போது ஜாக்கிரதையா பண்ணணும். தம் தர்ஷனம் தூரஸ்தம் திருஷ்டுவா சாந்திமதி சாத்மனி பார்த்திவா சிந்தார்ணவகத பாரம் நசசாதால் ப்ளவோ யதா. அயோ நிஜாம் ஹிமாம் ஞாத்வா நாத்ய கச்சத் விசிந்தயன் சதிருஷம் சாணுரூபஞ்ச மஹீபாலஹாபதி மம. இதில் ரெண்டு ப்ராப்ளம் இவனுக்கு சீதைக்கு கல்யாணம் பண்ணுறதுல. ஒரு ப்ராப்ளம் இங்கே ராமாயணத்திலே சொல்கிறாள் என்னென்னா, அயோனிஜா இவ வந்து ஒரு ஒரு பெண்ணோட பயத்தில் பிறக்கலை, இவ ஒரு தேவதை. இவ ஒரு தேவதை அப்படிங்கிறத இவளுக்கு சமானமான வரனை தான் நாம் தீர்மானம் பண்ணணும். சாமானிய மனுஷன்ட்ட கொண்டு கொடுத்துடக்கூடாது. இந்த இந்த காலத்தில் பண்ணுற தப்பே என்னென்னா, இந்த பணம் படிப்பு தான் பார்க்குறோம் நாம். சுவாவம் குணம் தர்மம் இவைகளை பார்க்கறதில்ல. நமக்கு தெரியாத இடத்துக்கிட்ட போகவே கூடாது. இந்த மேட்ரிமோனியெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, எல்லாருமே இப்போ பொண்ணாக இருக்கட்டும் பிள்ளையாக இருக்கட்டும் நன்னா தான் சொல்லுவாள், கெட்டதாக சொல்லுவாளா? ஏதாவது பொண்ணையோ பிள்ளையோ பார்க்கணும்னா மேக்கப் பண்ணி தான் கொண்டு வருவா, பிறந்த மேனிக்காக கொண்டு வருவா. இதெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ண முடியுமா? நான் அன்றைக்கே சொல்லலையானா, அந்த கல்யாணம் பண்ணி பேசி அந்த காலத்துலலாம் கன்னிகா பார்த்து பழகின பொண்ணை தான் சிறந்து எடுப்பாள். பந்து சீல லட்சண சம்பண்ணா அரோகா முபயச்சேதா அப்படிங்கிறார் வால்மி. இது அவஸ்தம்ப சொந்தத்தில் தான் கல்யாணம் பண்ணணுங்கிறார், வெளியில் பண்ணக்கூடாதுங்கிறார். ஏன்னா நம்ம கூட இருந்து பார்த்து பழகினவாளாக தான் இருக்கணும். ஜெனட்டிக் ப்ராப்ளம் விஷயமாகவும் சரி, மற்ற ப்ராப்ளத்தையும் அப்போ தான் ஃபேஸ் பண்ண முடியும். நாம் பெருசாக மனசில் விரோதமும் தங்காது. அது என்ன சண்டை வந்தாலும் சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணினா சண்டை போட்டுவிட்டு அடுத்த வேலை பார்த்தா ரெண்டு பேரும் மாமியார் மாட்டு பொண்ணு பேசிகிட்டு இருப்பா, அத்தை மருமாளாக இருப்பா, பாட்டி பேத்தியாக இருப்பா. இது ஒரு பெரிய சண்டையாகவே தோணாது. இன்றைக்கி இன்றைக்கி முசுக்குன்னா சண்டை, முணுக்குன்னா சண்டை. இதில் என்ன ப்ராப்ளம்னா, தொடச்சி தூக்கி போட்டா மாதிரி அவள் விலகி போயிடுவா. அந்த பையனோட ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளமாக போயிடும். இந்த பக்கமாக அந்த பக்கமானு புரியாதபடிக்கு போயிடும். இவா ஒரே பிள்ளைய வேற பெத்தி வச்சுன்னு இருக்காளா, அந்த காலம் மாதிரி கிடையாது. அதனால் எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கு. இவ சாதாரண பொண்ணு இல்லை, தேவகன்னிகை. இவளுக்கு தகுந்த வரனை பார்க்கணும். இது ஒரு அதனால இவளுக்கு இவனுக்கு சரியாகவே படலை. யார் கேட்டாலும் இவனால் பதில் சொல்ல முடியல. சாதாரண பொண்ணிட்ட கொண்டு போய் பையன்ட்ட கொடுத்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாள். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிவதனுஷை வச்சுட்டாள். வருணனால் மகாயஜ்ஞே ததா தஸ்ய வருணேன மகாத்மனா தத்தம் தனுர்வரம் பிரீத்யா தூணி சாட்சய சாயகௌ அசஜ்ஜால்யம் மனுஷ்யைஷ்ச யத்னேனாபி ச கௌரவாத் தன்னசக்தியா நமயித்தும் ஸ்வப்னேஷ்வபினராதிபாக. ஒரு சமயம் வருணனால் இந்த சந்திர வம்சத்தில் கொடுக்கப்பட்டதான தக்ஷ யஜ்யத்தில் உபயோகப்படுத்தினதான சிவபெருமானுடைய வில்லு, தக்ஷ யஜ்யத்தில் சிவபெருமான் உபயோகப்படுத்தினார் பினாக்கம் அப்படின்னு பேர் சிவபெருமானுடைய வில்லுக்கு. உலகத்திலேயே பெரிய வில்லும் அதுதான், உலகத்திலேயே பெரிய வில்லாளியும் அவர் தான். சாஸ்திர ரீதியா நமஸ்தே அஸ்து தன்வனே பாகுப்யா முததே நம அப்படின்னு வேதம் நமஸ்காரம் பண்ணுறது. அந்த வில்லுக்கு நமஸ்காரம், வில்ல பிடிச்சிருக்கிற கைக்கு நமஸ்காரம் அப்படின்னு ஆரம்பிக்கிற தேவே. யாத்தயுஷு சிவதமா சிவம் பபூவதே தனு சிவாசரவ்யா யாத்தவதையா நோருத்ரமிருடயா. இந்த தனுஷும் இந்த அம்பராத்திரியும் இதை பிடிச்சிருக்கிற கைகளும் எங்களுக்கு எப்போதும் மங்களத்தையே செய்யணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறது. அது மாதிரி ஒரு வில்லு அது. அதை பணயமாக வச்சார். அதை எடுத்து யார் கற்றார்களோ அவர்களுக்கு இந்த பொண்ணு அப்படின்னு. அதுக்கு இன்னொரு காரணமும் உண்டு. ஏன்னா அந்த தனுஷோட ஒரு வேல்யூவை சொல்கிறேன். அதை ஒரு பொட்டியில் வச்சிருப்பா. அந்த பொட்டியோட நான் 8 சக்கரம் இருக்கும். அதுக்கு அதை நகர்த்தணும்னா 5000 பேர் பிடிச்சி இழுக்கணும் அந்த கயத்தை. அதுக்கு ஒரு கயர் இருக்குது. 5000 பேர் பிடிச்சி இழுத்தாதான் அந்த பொட்டி நகரும். அப்படின்னா அந்த வில்லோட வெயிட் எப்படி இருக்கணும்? ஒரு சந்தர்ப்பம்
நித்தியப்படி அந்த வில்லுக்கு பூஜை பண்ணுவான் பரமேஸ்வரனோட வில்லு அப்படிங்கிறதுக்காக. ஒரு சந்தர்ப்பம் ஜனகன் பூஜை பண்ண வரான், இந்த பொட்டி இப்படி இருக்கிறதுக்கு பதிலாக இப்படி இப்படி இருந்தது, இப்படி திரும்பி இருந்தது. இது என்ன இப்படி கிராஸாக இருக்குது, வாயவியதாக்னேயாந்தம்னு இப்படி கிராஸாக இருக்கு அப்படின்னு யோசனை பண்ணுறான். இதை யார் மாற்றினா அப்படின்னு கேட்குறான், யார் இப்படி நகர்த்தினா திருப்பினா அப்படின்னு கேட்டால் ஒத்தர் பதில் சொல்ல மாட்டேங்கிறா, ஒத்தரும் இல்லைங்கிறா. நம்மாத்திலேயே ஒரு சாமானை மாற்றி வச்சோ அல்லது எடுத்தோ வச்சோ யார் பண்ணினேன்னு கேட்டால் யாராவது ஒத்துன்றுவாளா என்ன? ஒத்தர் பதில் சொல்ல மாட்டான். அதுவாக கால் முளைச்சி வந்துதான் அடுத்த கேள்வி, அதுவாக கால் முளைச்சாஞ்சு வந்திருக்கு அப்படி இல்லையே, யாரோ கொண்டு வச்சு தானே வந்திருக்கு. யார் கொண்டு வச்சான்னு கேட்டால் பதில் சொல்ல மாட்டான். இது இப்படி மாறி இருக்கேன்னு கேட்டால் கடைசியில் சீதை, சீதை அவன் பெருசான்னு நினைக்கல, அவளுக்கு 5 வயசு. அப்போ சீதை கிட்ட வரத்தே சீதை தான் நகர்த்தினாள்னு காதில் விழுந்தது. அவளை கூப்பிட்டான், நீ என்னத்துக்கு நகர்த்தினேன்னா, நான் வந்து என் தோழிகளோட அம்மானை விளையாடினேன், இன்றைக்கி சொல்லணும்னா பால்னு வச்சுக்கோங்களேன், பால் விளையாடின்னு இருக்கிறதே அந்த பால் பொட்டிக்கு அடியில் போயிடுது. பொட்டிக்கு அடியில் போனால் இந்த தோழிகள்லாம் இவளை பிடிங்கி எடுத்துக்கிட்டான். இந்த ரோட்டில் கிரிக்கெட் விளையாடுறதே சில ஆற்றுல போய் பந்து விழுந்துடும், விழுந்தால் அந்த பசங்கள்லாம் யார் அடித்தானோ அவனை பிடுங்கும், அந்த ஆத்மாமா கத்துவர் வள்ளுவல்னு விழுவர், நீ தான் அடித்த நீ தான் போய் வாங்கிட்டு வரணும்னு. அது மாதிரி சீதையை போட்டு பிடுங்கி நீ தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல, இவன் என்ன பண்ணினால், ஏன்னா இது இனிமேல் 5000 பேரை கூப்பிட்டு பொட்டியை நகர்த்தி தான் அந்த பால் எடுத்தாகணும், இவன் என்ன பண்ணினா ரொம்ப என்ன பெருசாக கொந்தரன்னு இடதுக்கு ஏல பொட்டியை நகர்த்திவிட்டு பால் எடுத்துட்டாள். இதை வந்து பட்டசியமாக வெளிப்படையாக ஜனகனால் சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியல அப்படின்னா, சொன்னால் கல்யாணம் ஆகாது. 5000 பேர் பிடிச்சி இழுக்க வேண்டிய பொட்டியை ஒரு 5 வயசு பொண்ணு இடது கையால் நகர்த்தினாள் அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணுகிட்ட அப்படி பலம் இருக்குமா எங்கேயாவது? பின்ன பேயோ பிசாசோ உள்ளே இருக்கு, அப்படி இருந்தால் தான் அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கல்யாணமே இப்போ நடக்காதபடிக்கு பண்ணிவிடுவான். அதே சமயம் இப்படி இடது கையால் நகர்த்துற அளவுக்கு பலசாலியாக இவள் இருக்கிறதுனால இவளுக்கு சமானமான வீரனை தான் பார்க்கணும். எவன் இந்த வில்லை எடுக்கிறானோ அவன் தான், வில்லெல்லாம் எடுத்து ஆரோபணம் பண்ணால் போகிறோம், அவன் ஒன்றுமே சொல்லலை, வில்லை தூக்கி வில்லை எடுத்து கட்டினா போகிறோம் அப்படின்னு தான் அவன் சொன்னது. இதை வெளியில் சொல்ல சீதை நகர்த்தினாலுங்கிறத சொல்லாமல் இவன் அதை பணயமாக வைக்க, போட்டியாக வைக்க ராவணன் உள்பட தோத்து போயிட்டான்னா, கைலாசத்தை பிடிச்சி அகற்றினானே அடியில் 20 கையை கொடுத்து ஆட்டினானே ராவணன், அவனால் அதை எடுக்க முடியல. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுத்து அப்படின்னு சொன்னால், இதஞ்ச தனுருத்தம்ய சஜ்யம் யக்குருதே நரஹ தஸ்யமே துஹிதா பார்யா பவிஷ்யதி ந சம்சயஹ தச்ச த்ருஷ்ட்வா தனுஸ்ரேஷ்டம் கௌரவாத் கிரி சந்நிபம் அபிவாத்ய நிருபா ஜக்முஹு சக்தாஸ்தஸ்ய ச தோலனே. எல்லாரும் என்ன பண்ணுவாள், வந்து அதை பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு அன்னம் விடுவான்னா நகை தொடக்கூட முடியாது. ஒரு கட்டத்தில் இவனுக்கே மனசு விட்டு போயிடுது. நாடகாந்திரத்தில் சொல்லும்போது நிர்வீர முர்வீதலம் அப்படிங்கிறான் ஜனகன், இந்த பூமி என்ன வீரன் இல்லாத பூமியாக போயிடுதா அப்படின்னு கேட்டான். இந்த பூமியில் ஒரு வீரர்களுமே கிடையாதா அப்படின்னு. சில சமயம் சில கோபம் சில பேர்கிட்ட திரும்புங்கிற மாதிரி ஒத்தராலையுமே முடியலன்னு ஒரு நாளைக்கு சீதையை கோச்சுன்னுட்டான். இது ஒன்னால் வந்த பிரச்சனை தான், உனக்கு இனிமேல் கல்யாணமே கிடையாது, உனக்கு கன்னியா மாடந்தான், ஏன்னா உள்ளே எடுக்கிறதுக்கு ஆளே வரல, உனக்கு கல்யாணம் நடக்கும்னு எனக்கு தோணலை அப்படின்னு ஒரு 6 வயசு குழந்தைகிட்ட சொன்னால் அவளுக்கு புரியுமா புரியாதா அந்த விஷயம் தெரியல. இவன் மனசில் உள்ள வருத்தத்தினால பேசிட்டான். சீதைக்கும் அப்பா கோச்சுண்டாருங்கிறது தான் தெரியுது, தவிர இந்த இவ்வளோ இதனுடைய பெரிய விஷயம்னு தெரியல. இவ இதெல்லாம் பின்னாடி இந்த ராமாயணத்திலே முன்னாடி பின்னாடி இருக்கும் சில விஷயங்கள், அந்த இடத்துல இருக்காது, இது சுந்தரகாண்டத்தில் உள்ள விஷயம். இது இவ மாடியில் இவ வந்து அழகிற சமயத்தில் இவளுடைய இடது கண்ணி இடது கை இடது தொடை இடது பாகங்கள் ஒரு உடம்பில் இடது பாகம் முழுக்க துடிக்கிறது. இடது பக்கம் ஸ்திரீக்களுக்கு துடித்தா சுபசகுணம்,
வலது பக்கம் ஆண்களுக்கு துடிச்சா சுபசகுணம், இது மாறினா அபசகுணம். சீதைக்கு தூக்கு போட்டுக்கணும்னு அவன் முயற்சி பண்ணுற சமயத்தில் சோகானி மித்தானி ததா பகுனி தைரியார்ஜிதானி பிரவராணி லோகே பிராதுர் நிமித்தானி ததா பபூவு புறாபி சித்தானி உபலக்ஷிதானி. அந்த சுபசகுணங்கள் வந்தபோது சொல்கிறார் வால்மீகி, இதை பொய்யேன்னு நினைப்போமோன்னு நினைக்கிறாள் சீதை, புறாபி சித்தானின்னா முன்பு ஒரு சமயம் இது பழிச்சிருக்கு. எந்த சமயம்னா இந்த சமயம்தான். அது இப்படி இவ அப்பா வச்சுட்டு போனார்னோடனே இவ அழற சமயத்தில் இடது கண்ணு இடது கையை இதோட எல்லாம் துடிக்க சீதையை பார்த்து தோழிகள்லாம் சொல்கிறாள், என்னடி இது உனக்கு சுபசகுணமாக இருக்குது அப்படின்னு. இவா முன்னாடி நாம் அழகத்தை காமிக்க வேண்டாமே, இப்படி மூஞ்சியை திருப்பிப்போம்னு மாடி தானே இப்படி பார்த்துட்டு இருக்கிறவ, அப்படி ரோடு பக்கம் அப்படி திரும்பறாள். விஸ்வாமித்ரேன சகிதா யஜ்ஞம் திரஷ்டும் சமாகதா லக்ஷ்மணேன சக பிராத்ரா ராமஹ சத்யபராக்ரமஹ சுதௌ தசரதஸ்யேமௌ தனுர்தர்சனகாங்க்ஷிணௌ தனுர்தர்ஷய ராமாய ராஜபுத்ராய தெய்விகம் இத்யுக்தஸ்தேன விப்ரேன தத்தனுஹு சமுபாணயத்து நிமேஷாந்தரமாத்ரேன ததானம் யச வீரியவாணி ஜம் சமாரோப்ய ஜடிதி பூரயாமாச வீரியபாணி. விஸ்வாமித்ரேன சகிதா யஜ்ஞம் திரஷ்டும் சமாகதா, லக்ஷ்ம விஸ்வாமித்ரரோட யஜ்ஞ சம்ரக்ஷண கோலத்தோட பகவான் வரா. ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு அவசரம்னு சொல்லுவாள் அவதாரங்களில். இந்த ஒரு தரிசனம் தியாகராஜ சுவாமிகளுக்கு, தியாகிர்வாளுக்கு என்ன தரிசனம்னால் இப்படி தான் தரிசனம். யஜ்ஞ சம்ரக்ஷண கோலத்தோடு தான், சீதையோட தரிசனம் கிடையாது. யஜ்ஞ சம்ரக்ஷண கோலத்தோட தரிசனம், அப்போ தான் பாலகணக்கமய செயல சுஜனபரிங்கிற கீர்த்தனையை பண்ணுறார் அவர். இந்த ராமனை பார்க்கிறாள் இங்கே பார்க்க, இதை வந்து பாலகாண்டத்தில் சொல்லலை, விஸ்வாமித்திரர் சொல்லவே இல்லை, இதை வால்மீகி சொல்லவே இல்லை. சீதை ரோட்டில் வர ராமனை பார்க்குறான், ராமன் அப்படி நிரும்பி மேலே கன்னியாமாரத்தில் நிற்கிற சீதையை பார்க்குறான். இங்கே சொன்னதை தான் அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள்னா கம்பர் சொல்கிறாரோனோ, அது எப்படி அது அப்படின்னா பார்க்காததை எப்படி பார்த்துதா சொல்ல முடியும்? அங்கே வால்மீகி ராமாயணத்தில் பாலகாண்டத்தில் பார்த்தான்னு சொல்லலையே. முன்னாடி எப்படி பார்த்தாள் அப்படின்னால் இங்கே தான் பார்த்துருக்காள். உடனே பகவான் வர இந்த தனுஷை காட்டு அப்படின்னு விஸ்வாமித்திரரை சொல்ல ராமருக்கு, இப்படி ஏறங்க பார்க்குறான். விஸ்வாமித்திர ஒரு தடவை பார்த்தான், குழந்தைய ஒரு தடவை பார்த்தான். இந்த பையனை பார்த்தா நம்ம சீதைக்கு ஏற்ற வரனாக தான் இருக்குது, ஆனால் குழந்தையாக இருக்கான். இது ராவணனே ராவணனையே அவமானப்படுத்தின தனுஷு, இது வில்லு. இப்படி வில்லை பணைய வச்சுட்டோமேனு கூட ராமரை பார்த்தோன்னே வருத்தப்பட்டான். இதை பணைய வைக்கலன்னா இது கரெக்டாக இருக்குமே இந்த தம்பதிகளுக்கு ஜோடி அப்படின்லாம் வருத்தப்பட்டான். கொஞ்சம் யோஜனை பண்ணிவிட்டு தான் விஸ்வாமித்திரர் சொன்ன நிர்பந்தத்துக்கு தான் காமிச்சான். சில பேர் இடத்துல இப்போ இன்றைக்கி இப்போ கடையில் போயின்னா நம்ம வாங்குகிறோம், அந்த காலத்திலெல்லாம் பொட்டியில் செட்டியார் வீட்டிலெல்லாம் வியாபாரம் நடக்கும். நம்ம போன உடனேவே வைரத்தோடு இருக்கான்னா நம்மளை ஒரு தடவை ஏற இறங்க பார்ப்போம். கேட்குறவாளை பார்த்துட்டு தான் பொட்டியே துறப்புறவர் செட்டியார், இவனுக்கு வாங்குற கெப்பாசிட்டி இருக்கா இல்லையா, எவன் எதை கேட்கறதுன்னு ஒரு அந்த கெப்பாசிட்டி இருக்கா இல்லையாங்கன்னு தெரியணுமோனோ, தெரியாமல் எடுத்து காமிக்க முடியாது. இதோ 12 வயசு குழந்தை, வில்லை கொண்டான்னா இவரை ஒரு தடவை பார்க்குறான், அவரை ஒரு தடவை பார்க்குறான், எப்படி வில்லை கொண்டு வருதுன்னு அவனுக்கு புரியல. விஸ்வாமித்திரர் சொன்னாங்கிற நிர்பந்தத்துக்கு கொண்டு வந்தான். கொண்டு வந்தால் பகவான் என்ன பண்ணினார் அப்படின்னால், அந்த மாவீரனான பகவான் எடுத்து ஒரு க்ஷணத்தில் அதை எடுத்து கட்ட, நிமேஷாந்தர மாத்திரேன ததா நம்யச்ச வீரியவானு கண் இமை கொட்டும் சமயத்தில், இது அப்படியே கம்பர் சொல்கிறார், கையால் எடுக்க கண்ணனர் இற்றது கேட்டார்னா. எல்லாம் ஒன்று வச்சுக்கோங்கோ, இது 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 வந்து பாரிஸ் மாதிரி வால்மீகி ராமாயணம் ஹோல்சேல் வியாபாரி வால்மீகி,
இவா மற்றவா எல்லாரும் சில்லரை பொட்டிக்கடை மாதிரி. இவர் சொன்னதை தான் யாருமே சொல்ல முடியும். இவர் சொல்லாதத்த விசேஷமாக யா எந்த ராமாயணத்துலேயும் நீங்கள் காமிக்க முடியாது. ஒரு சுவாரஸ்யம்னா வால்மீகி தான் சொல்லியிருக்கணும் அதை. ஏன்னா இவர் சொல்ல விட்டு போனதுன்னு ஒன்றுமே கிடையாது வால்மீகி ராமாயணத்தில். அதுக்கு ஒரு உதாரணம் தெரிஞ்சுக்கலாம். வால்மீகி ராமாயணத்தோட ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சினிமாவோ ஒரு ட்ராமாவோ ஒரு கதையோ ஒரு புஸ்தகமோ ஒரு பிரயாணமோ நாம் ஆரம்பிக்கிறதே சாப்பிட்றதோ ஆரம்பிக்கிறதே இருக்கிற வேகம் போக போக இருக்காது. போக போக என்னாகும், டல் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு கட்டத்தில் எப்படா சினிமா முடியும்னு நெளிவா பார்த்தேன் சீட்டில், எப்போ அந்த கச்சேரி முடியும் எப்போ. அது மாதிரி ராமாயணத்துக்கு அப்படி கிடையாது, போக போக விருத்தியாகிண்டே போகிறது. இது ராமாயணம் இருக்கு பாருங்க, போக போக சுவாரஸ்யம் ஜாஸ்தியாகிண்டே போகும். அது இது ஒரு மனுஷ்ய புத்தியில் பேசுகிற விஷயம் இல்லைங்கிறதுக்காக சொல்ல வராது. ஒரு சாமர்த்தியத்தில் இருந்தால் சோட தட்டும், அது சக்தி தானே, பண்ண பண்ண குறையும், அது மூளை வேலை செய்யாது, அதனாலேயே வச்சுட்டு போயிடுவா, அப்புறம்தான் வேலை இன்னொரு தடவை தான் எழுதுவா. அது மாதிரி இல்லை வால்மீகி ராமாயணம், போக 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 விருத்தியாகிண்டே போகிறது. அவ்வளோ சுவாரஸ்யம்னா எப்படின்னால் அந்த தெய்வீகம் அதில். இவர் சொல்லாத விஷயமே கிடையாது ராமாயணத்தில். கண் இமைக்கிற சமயத்தில் கையால் எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டார்னு ஒரு சுவாரஸ்யத்தை சொல்கிறார் கம்பர். நிமேஷாந்தர மாத்திரேன ததானம்யச்ச வீரியவான் ஜம்சமாரோப்பிய ஜடிதி புரஜாமாச வீரியவான் தேன பூரையதா வேகாத்து மத்தியே பக்னம் த்விதாதனு. அப்படி இழுத்து கட்டி அப்படி ஒரு டங்காரம் கூட பண்ணல, முறிஞ்சு போயிடுது அந்த வில். வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச.